தெரியும் புலமை வியூகம் எட்டாவது பேப்பர் நினைக்கிறேன், எட்டாவது ஒன்பதாவது பேப்பர். ரைட், முதலாவது கேள்வி ஸ்டார்ட் பண்ணலாம். முதலாவதுக்கு ரெண்டாவது விட, ஓகே, முதலாவது விடையில அந்த பெட்டி இருக்கு, அந்த படத்துல அப்படி ஒரு பெட்டி வரல, அந்த விட வராது, ரெண்டாவது விட சரியா வந்திருக்குது, மூணாவது விட பார்த்தாலும் மூன்றாவது கிணந்து சொன்னாங்க, கடைசியில வந்து ஒரு முக்கோணம் வந்திருக்கு, அந்த விட வராது. ரெண்டாவது அபில சார், சொல்லவா? இல்ல இல்ல, யாருன்னு சொல்ல சொல்ல கேட்க வேணாம், நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க. சரியா, முதலாவது விடை வெயில், நான் வெயில் அரிச்சாலும் பாதுகாப்புக்கு கூடை பிடிக்கிற நாங்க, இரண்டாவது விடை மழை, மழை பெய்தாலும் கூடை பிடிக்கலாம், மூன்றாவது விடை குளிர், குளிருக்கும் குடைக்கும் எந்த ஒரு பொருத்தமும் இல்ல, ஆகவே மூன்றாவது விடை வராது. முதலாவதுலயும் இரண்டாவதுலயும் மிக பொருத்தமானது எது என்று பார்க்கணும், மழை. எஸ் வெயிலுக்கு நாங்க பிடிக்காமலும் இருப்போம், ஆனா கட்டாயம் மழைக்கு என்ன செய்வோம், குடையை பிடிப்போம் என்ன. ரைட், மூன்றாவது அனந்தவி. முதலாவதுல சதுரத்துக்குள்ள வட்டம் வந்திருக்குது, அடுத்தது வட்டத்துக்குள்ள சதுரம் வந்திருக்கிற வடிவா, முக்கோணிக்குள்ள வட்டம் வந்திருக்குது, அப்ப வட்டத்துக்குள்ள முக்கோணிவே வேணும். இப்படி பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாவது விடை சரி. என்ன அடுத்த கோசிக் சொல்லுங்க பாப்போம். அடுத்தது நாளை புதன்கிழமை, நேற்று நேற்று முன்தினம் என்ன கிழமை, நாளை புதன்கிழமையா? நாளை புதன்கிழமையா? நாளை புதன் என்று சொன்னா இன்றைக்கு வந்து செவ்வாய், என்ன நேற்று வந்து திங்கள், நேற்று முன்தினம் ஞாயிறா இருக்கும். சரியா, நேஜினி ருத்ராங்கன் சொல்லுங்க, அஞ்சுக்கு ஆறுக்கு நேஜினி சொல்லுங்க. அதுக்கு ஒன்று ரெண்டு மூன்று ஒழுங்கா போடணும், என்ன செய்யலாம் என்று சொன்னா, இங்க கடைசியா வர மூண்ட நாலால பிரிக்கிட்டு ரெண்டால பிரிக்கலாம். அடுத்தது சொல்லுங்க மேம். பத்திற்கும் இருபதிற்கும் இடைப்பட்டுள்ள எண்களை எழுதும் போது இலக்கம் ஒன்று எத்தனை தடவை எழுதப்படும்? பத்திற்கும் இருபதுக்கும் இடையுள்ள எண்கள் என்று கேட்டனால பத்தும் வராது, இருபதும் வராது, பதினொன்னுல இருந்து பத்தொன்பதுக்குள்ள இருக்கிற இலக்கம் தான் எண்ணணும். அப்படி என்ன பத்து சார்? பதினொன்றுல ரெண்டு, பன்னெண்டு, பதிமூன்று, பதினாலு, பதினஞ்சு, பதினாறு, பதினாலு, பதினெட்டு, பத்தொன்பது, அப்படி என்ன சொன்னா பத்து வரும் விட. அடுத்தது அடுத்தது நர்த்தனா சொல்லுங்க பா. அடுத்து வரும் இரு எண்களை கூட்டும் போது கிடைப்பது, கிடைப்பது ஒற்றை எண் சார். கூட்டும் போது ஒற்றை எண் கிடைக்கும், பெருக்கும் போது இரட்டை எண் கிடைக்கும். கூட்டக்குள்ள ஒற்றை எண் கிடைக்கும் பிள்ளைகள், பெருக்கக்குள்ள இரட்டை எண் கிடைக்கும். ஒன்றும் ரெண்டும் சொல்லவா? அடுத்த சுரேமிக்கா சொல்லுங்க. உருவிக்கு பொருத்தமான விடையினை தெரிவு செய்க. சூரியன் படம் தந்திருப்பாங்க சார், முதலாவது விட இயற்கை வெப்பம், செயற்கை வெப்பம், குளிர், இயற்கை. சூரியன் வந்து குளிர் தராது சார், ஆனா இயற்கை. அதுக்குள்ள செயற்கை இல்ல சார், வெப்பம் வெப்பம் இருக்கு சார், அப்ப இயற்கையும் வெப்பம் நம்மிடம் முதலாவது. அடுத்தது
6 2 12 சொல்லுங்க பாபு. அடுத்து கௌசிக் சொல்லு பாபு. சார் நான் சார் சார் நான் சார் எனக்கு என்ன சேசரா எனக்கு விட தெரியல, பத்தாவதுக்கு சொல்லவா சார்? பத்தாவது சொல்லுங்க. அதுக்கு வந்து ஒன்றையும் ரெண்டையும் மூன்றையும் நான்கையும் கூட்டினா மொத்தமா 10 வரும். அஞ்சையும் ஒன்றையும் மூன்றையும் ஒன்றையும் கூட்டினா மொத்தமா 10 வரும். அதே போல மூன்றாவது உருளையும் ஒன்று ஐந்து இரண்டு இருக்கு, அது அவ்வளவுத்தையும் கூட்டினா 8 வரும் சார். 10ல இருந்து 8 கழிச்சா விட 2 சார். ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, இது லேசா தான் வந்திருக்குது. ஏன்னா சொல்லுங்க. அந்த ஆறுக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிருக்காங்க என்ன சார், அது என்ன? ஆறுக்கு பக்கத்துலயா? ஆம் சார். அது ரெண்டு நாள் இரண்டு. ஆ சரி சார். அது ஓபன் மார்க்ஸ் போடுங்க. எனக்கு அதுல இதுவே தரல சார். 20 மார்க்ஸ் போடணும் நினைச்சேன். அது சுத்தி ஃபுல்லா போடணும்டா. அடுத்து சுத்தி கூட்னிங்க டா பாத்து சார். ஆமா சொல்றா சார். அந்த 9வது 20 மார்க்ஸ் விட சரி வரும் நினைச்சேன். சார் அழித்தது பழங்கள் மிகவும் சுவையானவை. மழை பெய்தால் நிலம் நனையும், மரங்கள் நுழலை தருகின்றன. ஒழுங்குபடுத்தி எழுது. ஆற்றிலே போட்டாலும் அளவறுத்து போடு. காக்கைக்கும் தன் குஞ்சு குட்டியிலே போட்டாலும் குஞ்சுமணி மங்காது. சூடு கண்ட பூவே அடுப்பக்கரையே மங்காது. அடமன் கொடியும் திரண்டாலும் கைக்காத ஒரு ஆளுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். யானைக்கு என்ன சொல்ற ஆங்கிலத்துல? என்ன சொல்லுவோம் குரங்குக்கு? என்ன சொல்ற மங்கி? என்ன விதுகல்பதி? அதிபர். அடுத்ததுக்கு நானே சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. இதுல தரப்பட்ட எண்களை மிக சிறிய மிக சிறிய இலக்கத்துல முதலாவது 724, இரண்டாவது 793, அடுத்தது 942, அடுத்தது 973 சொல்லிவாரு. இதை கூட்டினீங்கன்னு சொன்னா 9 2 11 அப்படியே கவனிங்க. ரைட், அப்படி என்ன சொன்னா 973, 942, 793. அதான்டா இப்ப சொல்றேன், வெயிட் பண்ணி கேளுங்கடா. வடிவா 4 3 2 ஒன்ற ஒழுங்கு ஓர்டர் இருக்கு. வேறு ஃபர்ஸ்டுக்கு இது வேறும், செகண்டுக்கு இது வேறும், தேர்டுக்கு இது வேறும், ஃபோர்த்துக்கு இது வேறும். சரியா? அடுத்தது கூட்டணம் என்று சொன்னா 9 2 11 ஒன்று மிச்சம், 6 2 8 3 9, 4 3 5 3 6 4 3 5 3 6 3 3 1 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
தேங்காய்களும் அடுத்த குவியல்ல வந்து 284 தேங்காய்களும் உள்ளது. இரண்டு குவியல்கள் என்று சொன்னால்
பத்தொன்பது தேங்காய் எழுநூத்தி பத்தொன்பது தேங்காய்கள் என்று பேர். அடுத்தது எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது நூறினிடத்தில் அமைந்துள்ள பெருமானத்தை சொற்களில் எழுதுக. எழுநூறு என்ன மேல் விளங்கல இருபத்தேழாவது கூட்டுல அஞ்சூட்டி தொண்ணூத்தி ரெண்டு தானே சார் விட அதுதானே சொன்னேன். ஒரு மீட்டர் கோளில் உள்ள சென்டிமீட்டர்கள் ஒரு தட்டில் நாலு வாழைப்பழங்கள் வீதம் ஏழு தட்டுகளில் நானே சொல்றேன் கவனிங்க. மற்றவர்கள் சொல்ல வேணாம் டவுட்னா மட்டும் கேளுங்க. அறுநூறு போட்டு ஆங்கில சிறிய எழுத்துக்கள் அதாவது ஸ்மால் லெட்டர்ல ஜி போட்டா சரி. ஏழு தசம் ரெண்டு கிலோகிராம் என்று சொல்ற ஏழு தசம் சாரி ரெண்டு கிலோகிராம் என்ன ரெண்டு கிலோகிராம் அஞ்சூறு கிராம் என்று சொன்னா அஞ்சூறு கிராம். ஒரு கூடையில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறு ஆகும். கூடையில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறு ஆகும். பூக்களின் மொத்த எண்ணிக்கை தொண்ணூத்தி எட்டாக இருப்பதற்கு எத்தனை பூக்கள் கூடையில் இட வேண்டும்? தொண்ணூத்தி எட்டுல இருந்து நாங்க என்ன செய்வோம் ஒரு பரிசு பொதியில் ஐந்து புத்தகங்கள் வீதம் முப்பத்தி ரெண்டு பரிசு பொதிகளை செய்வதற்கு மற்றவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள் கவனிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு டவுட் என்ன கேளுங்க. பவிஷ்தா கதைக்க வேண்டாமா டவுட் என்ன மட்டும் கேளுங்க. கேசிகா ஓகே சார். கேசிகா ஓம் சார். கேசிகாவும் நீங்க ஒரு அஞ்சு கேள்விக்கு விட சொல்லுங்க. கிருசாயி ஒரு அஞ்சு கேள்விக்கு விட சொல்லுங்க. ஸ்பீடா சொல்லுங்க பாப்ப சுற்றாடல. சரியான விடையங்கள் கோடிடுக. பின்மனவற்றுள் ஊன் உண்டு பிராணி எது? இரண்டாவது விடை நரி. பின்மனவற்றுள் மூலிகை தாவரம் எது? இரண்டாவது விடை வல்லாரை. நாம் உணவாக உட்கொள்ளும் பூக்களில் ஒன்று. இரண்டாவது விடை அகத்திப்பூ. வீட்டில் நாம் தனியாக பயன்படுத்தும் பொருள். முதலாவது விடை கத்தூரிகை. சுவரின் நிலை குத்து தன்மையை அறிய உதவும் உபகரணம். மூன்றாவது விடை தூக்கு. பொருத்தமான சொல்லை தெரிந்து இடைவெளியில் எழுதுக. தவறு நீக்காத அரிசியில் விட்டமின் டி உண்டு. தவளை ஈருடக பாலி ஆகும். கடுப்புள் இரவில் மலரும் பூ ஆகும். சிறிய நீர்நிலைகளில் மீன் பிடிக்க கரப்பூ உதவும். உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த ஓடருக்கு வந்தா சரியா? தவிடு அரிசி இருக்குது. தவளை ஒரு ஈருடக வாளியாகும். கடுப்புள் இரவில் மலரும் பூவாகும். சிறிய நீர்நிலைகளை மீன் பிடிக்க கரப்பு பயன்படுத்தப்படும். உலக உணவு தினம் வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி. ரைட் ஓகே. அதோட எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓமா சொல்லுங்க. 9வதுக்கு விடை என்ன? 9வதுக்கு என்ன கேள்விமா அது? சரி 9 டவுட் சார். 6 2 அந்த கேள்வி சார். அந்த கேள்விக்கு 16 9வது கேள்விக்கு 9வது கேள்விக்கு பூஜ்ஜியம் போடும். ஐநாலு இருபது ஏழு ரெண்டு பதினாலு ஓபன் மார்க்ஸ் கொடுங்க. இதுல ஒரு ஆள் இப்ப நான் சொல்றாக்கள் உங்களை டைம் இதுக்கு தானே 6 நிமிஷம்.
உங்களோட வாய்ஸாலே வடிவ சொல்லுங்க பாப்போம். சரியே கிறிஸாய் சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ்? மார்க்ஸ் போடுங்க டப்பண்டு சார். 100 சார். 100. சுரேமிகா? 100 சார். அனேஜினி? 100 சார். அபிரா? 97 சார். 97. டான்சிகா? 100 சார். கோசிக்? 100 சார். கௌசிக்? சாத்விகா 100 சார் ஜெசிகா 100 சார் ஹேனிஸ்கா 97 சார் யூ மகிசா 100 சார். அனந்தவி? 100 சார். ரைட், ஓகே. வேற யார் சொல்ல ஆகிறது? சாயித்தியா சார். லுக்கேஷ். 100 சார். லுக்கேஷ். 98. ரைட், ஓகே. சொல்ல ஆகிறது சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களோட பேரை சொல்லி சொல்லுங்க. மார்க்ஸ் 98. உங்களை நாங்க சந்திப்போம். இந்த வீடியோ போடுபடுமா? பை பை.